Dear 11th Standard Business Max students, naan ungal Metro Karunagaran. If nPr is equal to 360, find n and r nu ketirukanga. Ippo nPr odaye technique enna appdin paathina, first neenga 360 e ungalaala enna enna tables la odaikka mudiyumo odainga. For example, 2 tables la pottingna 180 varum, 3p 2 tables la pottingna 90 varum, 3p 2 tables la pottingna 45 varum, 3p 3 tables la pottingna 15 varum, 3p 3 tablesல போட்டீங்கன்னா 5 வந்துரும் ரைட்டா அப்போ இதுல biggest factor பாத்தீங்கன்னா 5 biggest பாத்தீங்கன்னா 5 அப்போ nPr is equal to எதில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா biggest number இது என்ன இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் 5 எழுதிங்க அதுக்கு அடுத்து 5 உடைய descending number அதுக்கு உட கீழ் நம்பர் சின்ன நம்பர் என்னவா இருக்கலானா 2 2s are 4 5 போட்டாச்சு 2 2s are 4 try பண்ணி பார்க்கறேன் 2 2s are 4 4 ஓட அடுத்த சின்ன நம்பர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 தோருக்கு பாருங்க 3 சாய்ஸ் பண்ணிக்கலாம் 3 அதோட அடுத்து சாய்ஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தா 3p 3 ஏ வருது குறஞ்சிட்டே போகணும் ஆனா குறைய மாட்டது அடுத்து பார்த்தா 3 ஏ வருது வர கூடாது அடுத்து பார்த்தா 2 வருது அப்போ இந்த 3 எங்க போறதுன்னு தெரியல சரி கடைசியா 3 1 மீந்திருக்குது 2 1 மீந்திருக்குது nPr ல எப்பவுமே பெரிய நம்பர்ல இருந்து டிசெண்டிங்லயே போச்சுனா ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் nPr ல என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடிக்குது சரி இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு இங்க திக்குன வந்து எழுதுவோம் 3 2s எவ்வளவு 6 5 4 3 இப்ப பாருங்க டிசெண்டிங்ல கரெக்ட்டா வந்திருக்குது 6 5 4 3 எதுமே இடிக்கல சூப்பர் இந்த 3 இடிச்சதனால அது ரெண்டு கூட கம்பைன் பண்ணி எட்டு வந்து 6 னு ஆச்சு 6 னு ஆனதுனால 5 க்கு முடி எட்டு வந்து போட்டேன் இப்ப nPr இப்ப நல்லா கவனிங்க எத்தனை எண்கள் வந்திருக்கு குறஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 முறை வந்திருக்கு 1 2 3 4 அப்ப இங்க என்ன இருந்திருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா 6 ஸ்டார்டிங் நம்பர் அது இருந்திருக்கணும் 4 இருந்திருந்தாதான் 4 வாட்டி குறைக்க முடியும் 1 2 3 4 பீஸ் குறைக்க முடியும் 6p4 னா தான் 6 into 5 into 4 into 3 னு அர்த்தம் 6 இல் ஆரம்பித்து 4 எண்கள் எழுத வேண்டும் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத வேண்டும் கரெக்ட்டா வந்துருச்சு பாருங்க அப்போ இந்த இடத்துல இதுதான் இருந்திருக்கணும் 6p4 தான் இருந்திருக்கணும் அப்போ இந்த மாதிரி வந்ததனால இதுதான் உங்களுடைய லாஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்க இதான் உங்களுடைய எண்ணாக இருக்க வேண்டும் எத்தனை எண்கள் வந்துச்சோ அதுதான் ஆறாக இருக்க வேண்டும் அப்போது இதோடைய ஒரு மெத்தட் வந்து டைரெக்டாக என் இஸ் ஈக்குவல் டு 6 ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சொல்லிட்டு செம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு மேட்சிங் ஃபார்முலா இந்த மாதிரி சொல்லுவாங்க என்பிஆரோட மேட்சிங் ஃபார்முலா என் இன்டு என் மைனஸ் ஒன் டாட் 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 என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் சொல்லுவாங்க என்பிஆரோடைய இன்னொரு ஃபார்முலா இது என் டிசெண்டிங் ஆர்டர்லே வரணும் என் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இதன் மூலியமாக ஃபஸ்ட்டு நம்பர் என் ஃபஸ்ட்டு நம்பர் 6 தேர் ஃபோர் என் இஸ் ஈக்குவல் டு 6 இது இன்னொரு மாடல் டைரெக்டாகவும் எழுதலாம் ஏன்னா 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க டைரெக்டாகவும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம் என் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் அடுத்தது என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு கடைசி நம்பர் 3 என்ன தான் எவ்வளோ 6 போட்டுக்கிறீங்களே 6 மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 3 ஆர் ஒன்னையும் கூட்டினா வரும் 7 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 4 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 அதே தான் வரும் டைரெக்டாக போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் மெத்தட் வச்சு போட்டிங்கனாலும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க 2 மார்க் கொஷின் தான் பிரேக் பண்ணிங்கன்னா 1 மார்க் இந்த பிரேக் பண்ணிங்கன்னா 1 மார்க் என்னோட ஆன்சரும் ஆரோட ஆன்சர் எழுதுனீங்கன்னா அடுத்த 1 மார்க் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் இட்ஸ் அ 2 மார்க் கொஷின் ஓகே தேங்க்யூ